அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜானகி பேசுகிறேன். வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லா இன் தமிழ். ஸோ இன்றைக்கான கேள்வி என்னென்னா, நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்வி, தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இந்த காலத்தில் நம்ம முன்னாடியே சைபர் கிரைம்ஸ் பற்றி ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம், அதை நான் லிங்கில் போட்டிருக்கேன், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே இன்டர்நெட், அதாவது இணையதளத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம இணையத்தை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இணையத்தை நம்ம பயன்படுத்தும்போது, இணையம் மூலமாக யாராவது ஒரு நண்பர்கள், இல்லை யாராவது ஒரு புது நண்பர் பழக்கம் ஏற்பட்டு அவர்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம், இல்லை எப்படியாவது நம்மளோட ஃபோட்டோஸ், நம்மளோட பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி யார் கையிலையாவது சிக்கிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதை நான் வந்து இந்த மாதிரி இன்டர்நெட்டில் போட்டுருவேன், நான் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயமுறுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இது எல்லோரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நமக்கு பர்சனலாக அப்ளை ஆகுதா இல்லையாங்கிறத தாண்டி, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப உண்மை. ஏன்னா இது வந்து நிறையா நம்ம நியூஸில் பார்க்குறோம், இதில் நிறையா அசம்பாவிதங்கள் நடக்குது. யார் மூலியமாவது நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு யாரோ நமக்கு தெரிஞ்சவங்கன்னு நினச்சி பழகி பின்னால் அவங்க நம்மளை பயமுறுத்துவாங்க, இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸை லீக் பண்ணிடுவேன், எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அவர் வந்து நம்மளை பயமுறுத்துறாரு, ஒரு த்ரெட்டு கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து என்னோடய பர்சனல் வீடியோஸை நான் வந்து இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிவிடுவேன், இல்லை ஏதாவது பண்ணிவிடுவேன்னு பயமுறுத்துறாரு, தேவையில்லாமல் என்னை பயமுறுத்திட்டு என்கிட்ட பணம் பிடுங்குறாரு, இல்லை வாட் எவர் இட் என்ன காரணம் வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்துப்பாங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000, இந்த சட்டத்தில் செக்ஷன்ஸ் 67 மற்றும் 67 கேபிட்டல் ஏ, இது ரெண்டுலேயுமே க்ளீனாக பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, ஒருத்தரோட ப்ரைவேட் ஃபோட்டோஸோ இல்லை அவங்க பர்சனல் ஃபோட்டோஸையோ இந்த மாதிரி இணையதளம் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணுறது, இல்லை வந்து ரிலீஸ் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே தண்டனை உண்டு. மேக்ஸிமம் 7 வருஷம் சிறை தண்டனையும் 10 லட்சம் அபராதம் வர விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது உண்மை. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து சட்டப்படி இப்படி பண்ணாங்கன்னா, நம்ம பயந்துக்கிட்டு அவங்க கேட்குற பணத்தையோ இல்லை அவங்க கேட்குற டிமாண்ட்ஸையோ நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. போலீஸும் சட்டமும் இந்த விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஃபர்தராக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.